வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹோண்டா ஆக்டிவாவோட பிரேக் ஷூ எப்படி மாற்றுறன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பேக் சைட் பிரேக் ஷூ வந்து நம்ம மாற்ற போகிறோம். இப்போ 24 நம்பரு ஸ்பேனரை பயன்படுத்தி வீலில் வரக்கூடிய ஹப்பை கழட்ட போகிறோம். வீல் சுத்தாமல் இருக்கிறதுக்கு பேக் பிரேக்கை பிடிச்சிக்கிறோம். பிரேக் பேக்கை பிடிச்சி வச்சுக்கிறோம் வீல் சுத்தாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நெட்டை லூஸ் பண்ணுறோம். வீல் ஹப்பில் வர நெட்டை சம்டைம்ஸ் வந்து பிரேக்கை பிடிச்சாலும் வீல் சுத்தும். அப்போ பிரேக்கை வந்து ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. எங்கிட்ட டைட் வைக்கணும்னா, இப்போ டைட் வைக்கிற நெட் இருக்குது, இந்த நெட்டை ஃபுல்லாக ஏற்றிட்டிங்கன்னா பிரேக் ஷூ வந்து வீல் ஹப்ப நல்லா இருக்க பிடிச்சிக்கும். அப்போ வீல் சுத்தாது, நெட்டை ஈஸியாக ஊற்றுறலாம். இப்போ நெட்டை ஊற்றுட்டோம், அதில் ஒரு வாஷர் வருது, வாஷர் எடுத்துடுறோம். இப்போ வீல் வந்து வெளியே வராது, ஏன்னா பிரேக் வந்து ஃபுல் டைட் இருக்கனால லிவரை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். இப்போ பிரேக் லிவரை லூஸ் பண்ணிடுறோம் வீலை வெளியே எடுக்கிறதுக்கு. இந்த நட்டெல்லாம் நம்ம அவுத்துற தேவை கிடையாது. பஞ்சர் ஆனால் மட்டும் வீலை வெளியே எடுக்கிறதா இருந்ததுதான் இதை அவுக்கலாம். நமக்கு டோட்டல் யூனிட்டு வெளியே வரதுனால இதை மட்டும் அவுத்தா போதும். இப்போ வீல் நட்டை அவுக்குறோம். சில வண்டியில் அந்த வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா சேர் அடிச்சு அந்த நெட்டு த்ரெட்டுலலாம் பார்த்தீங்கன்னா மண்ணாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணவும் இப்போ நம்ம கையில் அவுக்க முடியுது. இல்லைனா 14 நம்பர் ஸ்பேனரோ ரிங்ஸோ போட்டு தான் நம்ம அவுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து லூஸ் பண்ணிடுறோம். இப்போ லூஸ் பண்ணிட்டோம். இப்போ வீடு வெளியே வருது, வெளியே வந்துருச்சு. இப்போ வீடு வீடு வெளியிடுங்க. வண்டி அங்கே சைடாக வந்தோம். வண்டியை ஒரு பக்கமாக சாய்ச்சி வீலை வெளியே எடுக்கிறோம். வீல் எடுத்தாச்சு. இருக்கிறதா வந்து பழைய பிரேக் ஷூ. இந்த பழைய பிரேக் ஷூவை பவுக்கிறோம். அவங்க அதான் அவுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிரேக் ஷூ, இது புது பிரேக் ஷூ. இதப்பா மாட்ட போகிறோம். இப்போ கேரி பிளேட்டை நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். மொதல் துணி வச்சு க்ளீன் பண்ணிக்கிறோம். அடுத்தது சீமனை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துடணும். இப்போ கிரீஸை அப்ளை பண்ணுறோம். அந்த நெக்கில் பிரேக் ஷூ உட்காரக்கூடிய அந்த நெக்கில் கிரீஸ் அப்ளை பண்ணுறோம். கிரீஸ் போட்டாச்சு. இந்த இடத்துக்கு கிரீஸ் போட்டிருக்கோம், இப்போ இந்த இடத்துக்கு கிரீஸ் போட்டிருக்கோம். இந்த சைடு போட்டிருக்கணும். அதேமாதிரி இதை சுற்றி கிரீஸ் போட்டிருந்தோம். பிரேக் ஷூவில் வரக்கூடிய அந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கையும் இப்போ பிரேக் ஷூவில் மாட்ட போகிறோம். எப்படின்னு பாருங்கள். மாட்டிக்கணும். ஒரு சைடு மாட்டிட்டு அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும், அதில் அப்படி மாட்டிக்கணும். மாட்டும் போது இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதி ஃப்ளாட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஹாலோ உடஞ்சிருக்க மாதிரி பார்த்தீங்களா, இந்த பொசிஷன் இப்படி இருக்கணும். அப்புறம் அங்கே ஒரு ஸ்பிரிங், இங்கிட்ட ஒரு ஸ்பிரிங் மாட்டி பிரேக் ஷூ இப்படி வச்சுக்கணும். மொதல் ஒரு சைடு, அந்த ஒரு சைடு. இப்போ இந்த இடம் மாட்டின பிறகு இந்த இடம் கரெக்டாக மட்டமாக உட்காந்துருச்சான்னு பார்த்துக்கணும். இந்த இடம் மட்டமாக உட்காந்துருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் மட்டமாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக உட்காந்துருக்குது காடியில். இப்போ பிரேக்கை போடுறா. பிடிச்சி விடு, பொடியை விடு. இந்த இடத்துல ஆக்சிடென்ட். இப்போ இந்த லிவரை நம்ம டைட் பண்ணும்போது பிரேக் டைட் ஆகி ஸ்ப்ரிங்கு மேலேயும் கிரீஸ் போடுறோம். விரிஞ்சு சுருங்குறதுனால அந்த இடத்துலையும் நம்ம கிரீஸ் போட்டுக்கணும் ரெண்டு ஸ்ப்ரிங்குலையுமே.
இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஸு பிடிச்சி பிடிச்சி இந்த இடம் ரொம்ப சாஃப்டாக வலுவலுன்னு இருக்கும், அதனால் பிரேக்ஸ் வந்து பிடிக்காது. அதனால் இந்த சர்ஃபேஸ் வந்து ரஃபாக எடுத்துட்டு எம்எர்சீட்டை போட்டு நம்ம தேய்க்கிறோம். இப்போ இந்த இடம் வந்து நம்ம எம்எர்சீட் போட்டு தேய்ச்சிருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தேய்க்காத இடம், வீலு சுத்துங்க லைட்டா. இப்போ இந்த இடம் வந்து நம்ம எம்எர்சீட் போட்டு தேய்க்கல, வலுவலுன்னு இருக்குது. இங்கிட்டு தேய்ச்ச இடம்னால சொர சொரன்னு இருக்கு பாருங்க. அது மாதிரி தேய்க்கும் போது ஈவனாக தேய்க்கணும், சுற்றிலும் ஒரே ஈவனாக இருக்கணும். அண்ட் ஒரு இடத்துல ரொம்ப போட்டு தேய்ச்சிட்டா இன்னொரு இடத்துல லைட்டாக தேய்க்கி அன் ஈவனாக ஆக்கிடக்கூடாது. தேய்க்கும் போது கொஞ்சம் ஈவனாக எல்லா பக்கமும் தேய்க்கணும். வீல வந்து கரெக்டாக அப்பில் வந்து முளைக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மில்லிங் இருக்கும், இந்த இடத்துல மில்லிங் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு மில்லிங் இருக்கு பாருங்க. இந்த மில்லிங்கில் வந்து டயரை வந்து உட்கார வைக்கணும். அதே மாதிரி டயர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லிங் இருக்கும். இப்போ ரெண்டு கரெக்டாக உள்ள உட்கார வைக்க போகிறோம். உட்காருங்க. உட்காந்துருச்சு. பில்லிங்கில் உட்காந்துச்சு. டயர் சுத்துங்க. இப்போ வாசரை போட்டு நெட்டை டைட்டு வைக்கிறோம். நெட்டை கை டைட்டுக்கு அந்த சைடு வச்சுட்டு இங்கிட்டு பிரேக்கு டைட் பண்ணக்கூடிய இடத்துல நெட்டை பிரேக் டைட் வைக்கக்கூடிய நெட்டை வந்து நம்ம டைட் வைக்கிறோம். அப்போ தான் வந்து வீல் சுத்தாது, நம்ம நெட்டை அது டைட் வைக்க முடியும். வீல் நெட்டை இப்போ பிரேக்கை பிடிச்சாச்சு. 24 நம்பர் ரிங்ஸை பயன்படுத்தி வீல் நெட்டை டைட் வைக்கிறோம். நல்லா புறா பிரேக்கா. பிரேக்கை போடுறா, சுற்றி விடுங்க. திரும்பி சுற்றி விடுங்க. ரைட்.